ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தி, 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கோவர்த்தனிடம் விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறது. கோவர்த்தனுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் நேரில் சென்று விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், தாம்பரத்தில் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது பாஜக நிர்வாகி கோவர்த்தனிடம் விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த விசாரணை எப்பொழுது நடைபெற இருக்கிறது? விவரம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில தொழில்துறை பிரிவின் தலைவர் கோவர்தனிடம் நேரில் சென்று சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவர்தனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் நேரில் அவரது வீட்டிற்கு சென்று விசாரணை செய்ய முடிவு செய்துள்ளதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது தகவல் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த மாதம் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டு சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் வந்து போலீசார் நடத்திய விசாரணையில் தற்போது கைப்பற்றப்பட்ட பணமானது தங்களுக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை எனவும், குறிப்பாக நெல்லை தொகுதி வேட்பாளர் நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்நிலையில்தான் வழக்கின் தீவிரத்தன்மை கருதி இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த வழக்கு குறித்து தீவிர விசாரணையை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது வரை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய மூவரிடமும் அதே போன்று இந்த பணத்தை அனுப்புவதற்கு ஆட்கள் அனுப்பிய முருகன், அதாவது நைனா நாகேந்திரின் உறவினர் முருகன், அவரது நண்பர்கள் ஜெய்சங்கர், ஆசி தம்பி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் வீடியோ பதிவாக வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பாஜக பிரமுகர் கோவர்தனை நடத்தி வரும், அதாவது கோட்டுபுரத்தில் நடத்தி வரும் ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்டிருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அப்போது அவருக்கு சொந்தமான ரெஸ்டாரண்டில் நடத்திய சோதனையில் சுமார் 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் தற்போது பாஜக தொழில்துறை மாநில தலைவரான கோவர்தனிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கோவர்தனின் மகன் கிஷோர்குமாரிடம் தாம்பரம் போலீசார் விசாரணை செய்து வீடியோ பதிவு செய்திருந்தார்கள். அந்த வீடியோ பதிவும் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் பெற்றதை அடுத்து தற்போது உடல்நிலை சரியில்லாத கோவர்தன் வீட்டுக்கு நேரில் சென்று அவரது ரெஸ்டாரண்டில் கைமாற்றப்பட்ட ரூபாய் 1 கோடி சம்பந்தமாக விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில தொழில் பிரிவு தலைவர் கோவர்த்தனிடம் விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த விசாரணை நடைபெற இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு மீண்டும் இணையலாம் அன்பரசன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.